உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்யயுகம். சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன், குறள் 1, ஆன்ம விஞ்ஞானம், அகக்குறள் திரட்டு, அதிகாரம் சத்தியயுகம் ஸ்தாபிப்பு. 10 ரூபா போடுறவன்லேருந்து பல கோடி ரூபாவை கொண்டு போய் அங்கே டீல் போட்டு கூட்டிட்டு வரவன் வரைக்கும் எல்லாரும் ஒரு நிமிஷம், அரை நிமிஷம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இவ்வளோதான் தரிசனம் கிடைக்குது. என்னது அந்த பவர்? அதை போல அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் எப்படி பவர்ஃபுல்லா இருப்பார் நினைச்சு பாருங்க. புரியுது. கண்டிப்பா ஒரு விசேஷம் இருக்கு அந்த இடத்துல. இது வந்து ஒரு கோவில்ன்றதே இப்படி இருக்கும் பொழுது அப்படியே இப்ப அந்த கோவில் இருக்கிற வெங்கடாஜலபதி ஏதானோ நீ கேள்வி கேட்டா சொல்லுவாரா? ஓகே, நீயே வந்து ஒரு 500 கோடி டெபாசிட் பண்ற வச்சுக்கோ, ஓகே நீ இருமா, நீ 24 hours இருக்கலாமா அப்படின்னு வெங்கடாஜாதி மேல. ஏன்னா 500 கோடி வெரி பிக் மணி. சரி, நீ 500 கோடி கொடுத்துட்டு எதிர்க்கே உட்காருமான்னா கூட நீ இப்ப கேட்கிற கேள்விகளுக்கு அந்த வெங்கடாஜலபதி பதில் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ரூல்ட் அவுட்டா இல்லையா? சோ உனக்கு வேண்டியது வந்து தரிசனம் இல்லை, உனக்கு வேண்டியது வந்து அனுபவம், அனுபூதின்னு வா, ரியலைசேஷன். எனக்கு இந்த அறிதல், தெரிதல், புரிதல் அப்படின்னு ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் போனதெல்லாம் நான் தள்ளிட்டேன். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு ஈவன் ஸ்பெண்ட் செகண்ட் ஆன் தட் ஆப்ஜெக்டிவிட்டி அப்படின்ட்டு உன்னையே அழிச்சிக்க தயாராக இருந்து எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த கோர். நானே எப்படி பரம்பொருளாக இருக்கேன், நானே உள்கடந்த அந்த கடவுளாக எப்படி இருக்கேன் அப்படின்னு உனக்கு வந்திருக்கிற அந்த தாபமே வந்து நீ விட்டேன்னா அதுவும் போயிடும். அதுவும் தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுதான்? உனக்கு மாத்திரம் உனக்கு வந்து கர்மா, அதாவது உன்னுடைய பழைய வாசனைகள்ல இது வந்து மேற்கொண்டு பர்சியூ பண்ணி இதை விடா முயற்சியோட முடிக்கணும்னு எழுதியிருந்தாதான் அது முடிக்கப்படும். இல்லாட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வேற ஒரு வாசனை, சுப வாசனை வந்துட்டு போய் எத்தனையோ போர் கோட்டை விட்ட வாழலாம் இருக்கா? புரியுதா? அது எப்படி சார்? யார் சார் எழுதுற அந்த மாதிரி எல்லாம்? அது தானா நீ அந்த ஐ தான் எழுதுறது. உன்னுடைய ஐனுடைய இன்டென்சிட்டி தான் எழுதுறது. உன்னுடைய ஐ வந்து இது இனம் புரியாத தன்மமா? ஒரு ஒரு லவ் எப்படிமா ஏற்படுறது? சாதாரண மனித காதல் எப்படி ஏற்படுறது? எவ்வளவோ பக்கத்திலேயே 2 பேரும் உருவமா பார்த்திருந்தாலும் பேசியிருந்தாலும் அது என்னைக்கோ எவ்வளவோ வருடங்கள் சாதாரணமா இருந்த தினம் திடீர்னு வந்து லவ்வாக மாறிடலாம். கரெக்டா? இல்ல, நோ மோர், ஐ கேனாட் ஸ்டே வித்வுட் ஹிம், ஐ கேனாட் ஸ்டே வித்வுட் ஹர், அப்படி இப்படின்னு என்னமோ வரலாம். இதுக்கே இப்படி இருக்குன்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான், அறிஞ்ச விஷயங்கள் தான், புரிஞ்ச விஷயங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய ரெக்கார்டை நீ தான் அறியாம கிரியேட் பண்ணிட்டு இருக்க. இந்த அறியாமைக்கு காரணம் எதை பத்தி அறியாமைன்னு பார்த்தீங்கன்னா மூலத்துல ஒரு பொருள் இருக்கு. மூலம் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா, ஆதாரமா. ஆனா அதுக்கு ஆதாரம் கிடையாது. இப்பேற்பட்ட பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸுக்கு கூட ஆதாரம் இருக்கு. என்ன? அதுவும் அணுக்களால தான் கட்டப்பட்டிருக்கு. அணுக்களோட திரட்சி தான் ஸ்பேஸ்ன்னு பேரே தவிர ஸ்பேஸ்ன்னு தனியா ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் உரிச்சு பார்த்துடலாம், அது சயின்ஸ் சொல்லிடுது நம்மளுக்கு. அந்த காலத்துல அது கிடையாது. இதை சொல்றதுக்கு கூட அந்த காலத்துல ஸ்பேஸுக்கு வயசு சொல்ல முடியாது. இந்த காலத்துல சொல்லலாம், இப்ப சொல்லலாம், சயின்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம என்னவோ எல்லை இல்லாதுன்னு சொல்றோம், எல்லை இல்லாத பேரிருப்பே கிடையாது. நம்ம அதனாலதான் விழிப்பு நிலையே எல்லை இல்லாத ஆகாய பேரிருப்புன்னு சொல்லல. புரியுதா? நீ கேட்டியே ஸ்பேஸ் பத்தி கேட்டியே, எல்லை இல்லாத ஆகாய பேர் இருப்ப சொல்லலாம் இல்ல, இதுதான் கடவுள் சொல்லிடலாம்ல இல்லையே. இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஆட்டம்ஸ், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், வேவ்ஸ், ஃபோர்ஸஸ், ஃபோர் ஃபோர்ஸஸ். அதுக்கு கீழே வந்து டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், இன்னும் என்னென்னோ இருக்குன்னு கண்டுபிடிக்கல. அது முடியாது. ஏன்னா இன்விசிபிள் யூனிவர்ஸா போயிட்டு, இன்விசிபிள் காஸ்மாஸா போயிட்டு 95%. அங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல, எல்லாம் டார்க்கா இருக்கு. அப்புறம் இன்னும் பார்க்க 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 குழப்பத்தோட உச்சத்துக்கு போறது. ஒரு எலக்ட்ரானுக்கே ஆன்டி எலக்ட்ரான் இருக்குன்றா, ஒரு ஆட்டம்க்கு ஆன்டி ஆட்டம் இருக்கு, கிராவிட்டிக்கு ஆன்டி கிராவிட்டி இருக்கு, ஃபோர்ஸுக்கு ஆன்டி ஃபோர்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லாம் சிமெட்ரிக்கலா வருது. ரெண்டு வருது, ரெண்டு ஃபியூஷன் ஆகிறது பேர் தான் எனர்ஜி. அதுதான் வந்து அப்பேரண்ட் யூனிவர்ஸ், தட் பிகம்ஸ் அ பர்சீவபிள் யூனிவர்ஸ். ஸோ இப்படி வந்து இது எல்லாமே மேட்டர் சம்பந்தப்பட்டது. இந்த மேட்டர் சம்பந்தப்பட்டது, மேட்டருக்கு எது காரணம்னு தான் மெய்ஞானம் பார்த்தது. மெய்ஞானம் பார்த்து மேட்டருக்கு இருப்பே இல்லப்பா, மேட்டர் வந்து மைண்டில் இருக்கு, காஸ்மாஸ் வந்து மைண்டில் இருக்கு, ஆட்டம்ஸ் எல்லாம் மைண்டில் இருக்கு. எப்படி இருக்குன்னா நீ நீ வந்து நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸா வந்து வச்சுட்டு இருக்க. ஐன்ஸ்டைன்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து பெரிய அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டா மாறல, அப்படியே பிறவிலேருந்தே அப்படியே வருது. இன்வெஸ்டிகேட்டிவ் நேச்சர், ஆப்ஜெக்டிவ் திங்ஸ் பத்தி புரியுதா? அது வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் பல பிறவிகள்ல இது ஒரு பிறவி. ரமண மகரிஷி வந்து ஒரு கோடி புத்தர்களை சாப்பிட்டிருப்பாரு, கோடி ஐன்ஸ்டைனையே சாப்பிட்டிருப்பாரு. பொறுமா இல்லாட்டி அதை தாண்டி எப்படி போக முடியும்? நீ வந்து பிளஸ் டூ மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ முடிச்சுட்டேன்னா திருப்பி why should you refer that? நீ எம்எஸ்சி பிசிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி திருப்பி அதுக்கு அதுலயே எனக்கு சந்தேகம், அதுலயே எனக்கு முடியல அப்படின்னு போய் அதை உட்காந்து படிப்பியா? எனக்கு இன்னும் ஏபிசிடிலேயே சந்தேகம்னு திருப்பி போவியா பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது? ஸோ எல்லாத்தையும் முடிச்சு அதுக்கப்புறம் இந்த சுபாவாசனை வருது. பொறுமா யூ மைட் திங்க் யூ ஆர் ஒன்லி 20 years old, யூ ஆர் எ கேர்ள். ஐன்ஸ்டீனுக்கு பார்த்தா எல்லாம் வந்து அப்படியே ஆப்ஜெக்டிவ் திங்ஸாவே வருது. அந்த ஆப்ஜெக்டிவ் திங்ஸ் எல்லாம் முடிச்சவா அப்புறம் உடம்புலயே வந்து முடிக்கிறா, உடம்ப முடிக்கிறா. புரியுதா? ஒரு 16 வயசு பையன் வந்து 16 வயசு பையன், வெங்கடராமன் பையன், அஜயிலா இருக்கிற பாடி, முதல் நாள் வந்து ஃபுட்பால் ஆடி இருக்காரு, நீச்சல் பண்றதுல எல்லாம் அவ்வளோ நேரம் வந்து இதுல இருப்பாராம், குளத்துலயும் ஏரியிலையும் நீச்சல் அடிச்சுட்டே இருப்பாராம். அப்படி அஜயிலா இருந்த அந்த பையன் அந்த அனுபவம் வந்ததுலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அப்படியே சப்த நாடிகளையும் ஒடுக்கி ஸ்டில்னஸ்ல போய் நிக்கிறதுன்னா, அச்சலமா போய் அந்த அருணாச்சலேஸ்வரராகவே நிக்கிறதுனா உள்ள இது உள்ள வந்தது இல்லாம எப்படி வெளில வரும்? ஸோ உன்னுடைய தாபம் வந்து அது வந்துட்டு இருக்கு, அது முதிர்ந்திருக்கும். முதிர்ந்தாலொழிய நீ என்னான்னு இப்ப பேசிட்டு இருக்க முடியாது. அந்த ஆர்வம் கூட இருக்காது. வேற எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டா? இப்போ உலகத்துல எல்லாரும் கேட்டுட்டா இருக்காங்க, நம்ம போடுறோம் ஏதோ 100 views 150 views தான் போயிட்டு இருக்க. ஏன்னா அங்க எங்க என்ன பயங்கரமான சென்சேஷன்ல 5 சென்சஸ்க்கும் மனத்துக்கும் புத்திக்கும் செம்ம திரில் நானுக்கு. புரியுதா? அவ்வளோ வீடியோஸ் அங்க இருக்கு. அதுல யார் வந்து இதை உட்காந்து பாத்துட்டு இருக்குது? ஆனா போயா என்னமோ பேசிட்டு இருக்காரு. இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் லாஸ்ட் இன் ஆல் தோஸ் திங்ஸ். டிவி பாக்குறது எதுலுமே சொல்றேன், இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் லாஸ்ட் இன் தோஸ் திங்ஸ். அதான் ரொம்ப தட்ஸ் வாட் இட்ஸ் வெரி ஸ்கேரி, ரைட்? கொஞ்சம் அப்படி விட்டா அப்படி போயிடுது, அந்த பக்கம் அப்படியே சாப்பிடும், வாழ்க்கையை சாப்பிடும். அதனாலதான் சொன்னேன், இந்த தாபம் கூட அத வந்து ஒரு சத்குருவனுடைய உணர்ந்தவனுடைய பார்வைப்பட்டாதான் அவர் புலிவாயில அகப்பட்ட இறைன்றா. குரு பார்வையில படுறதுன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன பார்வையில வச்சுட்டு இருக்காரு? அவரு நான வந்து எடுக்கிறதுக்கு தாபம் வச்சுட்டு ஒருத்தன் வந்துட்டா போறோம், அவன் அப்படியே அதுதான் அவருடைய ஃபுட்டே, பிரேவே கபக்குன்னு பிடிச்சி விடுறாரு. புரியுதா? மானை வந்து எப்படி அந்த கிளால அந்த ஜால இருக்கிற அந்த அந்த பல்லு இருக்கு பத்தி, அதுல எப்படி கொக்கி போட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி இந்த வெயினை கரெக்டா பிடிச்சிட்டு அது கண்ணு முடிச்சுன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கும் மான். புலியும் மானும் கண்ணுக்கு கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும், அப்படியே உயிர் போகும். அத போல இங்க வந்து நானை வந்து எக்ஸாக்டா இவரோட பார்வையில வந்து பிடிப்பார் அவரு. அதுக்கு மேலே வந்து அவரோட வேலை நிறைய ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவோம், கர்மாக்கள் எல்லாம் எரிப்பார், வாசனைகள் எல்லாம் எரிப்பார், அன்வான்டெல்லாம் எரிப்பார். இதெல்லாம் நடக்கிறது பிசிக்கலாக உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற குரு கிட்ட. அதுக்கு வந்து அந்த சைடு உன்னுடைய தாபமும் வீரியம் குறையாம ஒளி குன்றாமல் தொடர்ந்து ஸ்பிரிச்சுட்டு இருக்கணும். இது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான். அதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன். இட்ஸ் எ மஸ்ட் ஃபார் ஒன் ஹூ இஸ் அப்ளேஸ் வித் த ஃபயர் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் ஆன் இஸ் ஹெட். கரெக்டா புரியுதா? அப்போ okay, okay, okay. On his head, you didn't say on his, in his heart, you said on his head. I had a question on that also. என்ன on his head? ஆமா, on his head இல்லன்னு சொன்னீங்க. ஆமா, இதயத்துல சொல்லல. ஏன் இதயத்துல சொல்லல? ஏன் இதயத்துலன்னு சொன்னேன்னா, இப்போ until now you are only intellectually asking. Correct. அது ஹெட் தானே? Yeah. That is the level I can go to and rest is through the grace of the Guru, right? ஆமா absolute. நீ சொன்னது கரெக்ட். அதனால தான் வந்து இது actually என்ன சொல்றா, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்ன்றா. ஆக்சுவலா நீ காத்தால தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறதே எங்க ஹிருதயம். நீ சொன்னல ஹார்ட்னு சொன்னல, அந்த ஹார்ட்ல இருந்து 72,000 நாடிகள். நாடிகள்னா இந்த உடம்புல வெயின்ஸ் கிடையாது, உடம்பு சம்பந்தப்பட்டதே கிடையாது. இந்த இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் இது டெர்மினாலஜிஸ். அந்த மாதிரி ஒண்ணு வந்து 72,000 நாடிகள் பிரபஞ்சமா மூளைக்கும் போறது, தலைக்கு போறது, தொண்டை வழியா. அதனாலதான் தலை வந்து திரும்புறது ஃபர்ஸ்ட். எல்லாத்துக்கும் தலை தான், புரியுதா? ஏன்னா தலையில தான் ஞான புலன்கள், ஞானப்பொறிகள் இருக்கு முகத்துல. சரியா? அப்போ இந்த ஃபோர்ஹெட்ல வர சென்சேஷன் அதெல்லாம் வந்து அது வந்து இது கண்டுக்க கூடாது இல்லையா? வர சென்சேஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. மொத்த உடம்புமே ஒண்ணும் கிடையாதுமா. சாதகம் பண்ணும்போது நீ விசாரிச்சது, நீ கண்ணை மூடிண்டா உடம்பையே காணும், உலகத்தையும் காணும். பிசிக்கலா இட் இஸ் ஷட் டவுன். அப்புறம் வந்து தாட்ஸே இங்க வந்து பொய்ன்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா ஹவு கேன் இட் திங்க் அபவுட் த தாட், கேன் திங்க் அபவுட் ஃபோர் ஹெட் இது. அப்போ நீங்க இப்போ கேன் யூ கிளாரிஃபை வாட் யூ செட்? தி தலைதா திரும்பும் அங்கதான் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, ஏன்னா நம்ம வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற இடம் முகம்தான். ஓகே, புரியுதா? அதுவும் நீ பார்த்தேன்னா ஆன்மாவின் வாசல் வந்து கண்கள்னுவா. அதான் ஏன் வந்து ஞானியர்கள் வந்து சக்ஷு தீட்சை அப்படின்னுவா, நேத்திர தீட்சைன்னுவா. நேத்திர வெறும் அவர் பார்த்தா போறோம், பஸ்பமாயிடுவாங்க. பார்த்தா போறோம். இன்னும் பேசி தெளிவு வச்சா எப்பேற்பட்ட அமைதி காணும். அந்த அதாவது இது வரைக்கும் எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தோமோ என்னவோ, ஆனா இப்படி வந்து ஒரு விளக்கம் கிடைக்கிறது அப்படின்ட்டு அந்த மனம் வந்து ஓய்விக்கப்படுகிறதா இல்லையா? கண்டிப்பா. உங்க சத்சங்க எல்லாம் கேக்கும் போதுதான் நல்லா பலார்னு அறவிட்ட மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து அந்த புலிவாயில அகப்பட்ட இற மாதிரி அவர் என்ன பண்றாரு, பிடிச்சிடுறாரு. அதாவது மனம் தப்பிக்க முடியாம, புத்தி தப்பிக்க முடியாம, உணர்ச்சிகள் வந்து திமிரும், புரியுதா? அதுக்கு வந்து இதை காமிச்சிட்டு தான் வந்து அவர் ஓய்வார். அதுவும் வந்து அதை அடையாம அது விடாது. அந்த தாபம் உச்சிக்கு வரும்பொழுது அவர் இருந்தே ஆகணும், புரியுதா? இல்லாட்டி வந்து அதுக்கு வழி கிடையாது. வெறும் தாபம் மாத்திரம் இருந்ததுன்னா திருப்பி பிறவிகள் இருக்கு. இங்க வந்து நீ உணர்றது வந்து உனக்கு நன்னா வந்து அந்த பொருள் உள்ளேந்து உணர்த்தும். ஒரு சசங்கத்தை கேட்டுட்டு நீ படுக்க போனேன்னா கூட பல விடைகளை வந்து உள்ளேந்து அது விளக்கின்னு இருக்கும். சத்சங்கத்தை மீறின விடைகளை, இல்லாட்டி சத்சங்கங்கள் வழியாக ப்ராம்ப்ட் பண்ணப்பட்ட ஆன்சர்ஸ், புரியுதா? அதாவது அவிழ்க்க முடியாத முடிச்சுக்கள் அத்தனையும் ஆன்ம பொருள் உள்ளேந்து வந்து காமிக்கும். இந்த இடத்துல நீ பேசக்கூடாது, புத்தி அசைக்காத அப்படின்னு நில்லு, பரவாயில்ல. யூ வில் நாட் லூஸ் எனிதிங். ஏன்னா இது நாள் வரைக்கும் அசையிறது, புத்தியால் அசையிறது, எண்ணங்களால நிறைய விறுவிறுன்னு சுத்தின்னு இருக்குது. இதெல்லாம் பவர்னு இந்த உலகம் சொல்லி இருக்கு. அதுக்கு நேர்மாறா வேற என்னென்னமோ டைமென்ஷன்ஸ்ல ஆப்ஜெக்டிவ் கோர்ஸுக்கு போகாமையே என்னமோ உள்ள வந்து விளக்கங்களா வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து இன்சைட்ஸ்னு சொல்லுவா. புரியுதா? இன்சைட்ஸ் வில் சாப் ஆஃப் ஆல் த பாஸ்ட். ஒரு இன்சைட் வந்தா கூட it will chop off, it will annihilate millions of years of past karmas. Okay, இதெல்லாம் ஏற்கே நடக்கிறது. இதனால வந்து இந்த அஞ்சு கோஷங்களும் வந்து அப்பேற்பட்ட சப்ளைம் பியூரிட்டி, பிரிஸ்டைன் பியூரிட்டி அட் டைம்ஸ். அஞ்சு கோஷங்களும் உடம்பு கூட சொல்றேன். ஏன்னா நம்மளுடைய மினிமம் வாழும் விதமே எங்க இருக்கும்னா உணர்வுலயே இருக்கும். யோசனைக்கு பெரிய பிரதானம் கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் சின்னதா போயிடும். ஏதோ சாப்பிடணும், ஏதோ வந்து அன்னன்னைக்கு வேலைகளை விவகரிக்கணுமே தவிர உள்ள இந்த கிடைச்ச இந்த பர்த்து, இந்த உடம்பு எல்லாமுமே வந்து அந்த எனர்ஜியை நோக்கி அது பின்னாடியே நிற்கும். சைலன்ஸா இருக்கிறதுன்னா பிடிக்கும், ஏகாந்தமா இருக்கு. சாலிட்யூட் என்ன? சாலிட்யூடு ஒன்லினஸ்ல. சாலிட்யூட் ஒன்லினஸ் எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. இப்ப நீ எல்லாம் கேள்வி கேட்டா ஏதானும் கொடுத்தா உங்களுக்கோசரம் பேசணும், இல்லாட்டி நானா எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? நானா எதுக்கு ஒரு உயிரா கூட நான் இங்க இருக்கணும் விழிப்பு நிலையில? ஸோ ஆல்ரெடி கடந்து 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 வாழ்ந்துட்டு இருக்கிறவா. அதனாலதான் வந்து அப்பேற்பட்டவா இருக்கும் பொழுது பிரபஞ்சத்துக்கே வந்து பெரிய விடிவு, பெரிய விடிவு. ஓகே, இப்போ குரு வந்து ஸ்டூடெண்ட சூஸ் பண்றாங்களா, இல்ல அது எப்படி? ஸ்டூடெண்ட் வந்து குருவை நோக்கி போகும், இல்லனா குருவோட அருளாலதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் இஃப் a person is like அந்த தகுதி இருந்தா, அந்த என்ன தகுதின்னு எனக்கு தெரியல, அது இருந்தா குருவே அழைச்சிப்பாரா? அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? ஒருத்தர் ஒருத்தருக்கு குரு இருக்கும்ல, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது வந்து இங்க வந்து குருன்னு சொன்னா நான வந்து ஒரு முடிவு கொண்டு வர ஒரு பேர் தான் குரு. ஆனா இந்த உலகத்துல குருன்னு எல்லாரையும் சொல்றா. புரியுதா? ஒரு பாட்டு நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் இருக்காங்க, அவங்க குருன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் எடுக்கிறவா, ஆன்மீகத்தையும் ஆப்ஜெக்டிவ் கோர்சஸா எடுக்கிறவாள்லாம் குருன்னு சொல்லிக்கிறா. இன்னும் என்னென்னமோ டெர்மினாலஜி எல்லாம் போட்டுக்கிறா. பட் உண்மையான மீனிங் என்னன்னா, குரு அப்படின்னாலே வந்து குருன்னா வந்து இருட்டு. என்ன இருட்டு? எண்ணங்கள் வந்து எதனால் உற்பத்தி ஆகின்றது என்று தெரியாம இருக்கிற ஒரு இருட்டு. எண்ணுபவன் யார் என்று தெரியாம இருக்கிறது ஒரு இருட்டு. உணர்ச்சி மயமா ஓயாம இருந்துட்டு இருக்கேனே, உன்னை பத்தி கவலைப்படுறேன், இல்லாட்டி இன்னொன்று பத்திக்கு எதிர்பார்க்கிறேன், நாளை மேல ஹோப் வச்சுக்கிறேன், அடுத்த செகண்ட் மேல ஹோப் வச்சுக்கிறேன், பாஸ்டை நினைச்சா கவலையா இருக்கு, துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைய துக்கத்தை தவிர நம்ம என்ன அனுபவிச்சுட்டு இருக்கோம்? கிளியரா பார்த்தா ஒன்னுத்தையும் பார்த்தா துக்கங்கள் மத்தம் தான் பதிஞ்சிருக்கும். இன்பங்கள்னு ஆக்சுவலா ஒன்றும் இல்லாதனால அது மேல ஒண்ணுமே இருக்காது. புரியுதா? இப்ப வந்து நீ வந்து இங்க வந்து அங்க அமெரிக்கால ராத்திரி, இன்னைக்கு காத்தால உன்னுடைய காத்தால நீ என்ன உணர்ச்சியில இருந்தது உன் கையில சிக்கி ரிமைனா இருந்திருக்குமா? இருந்திருக்காது, ஓடியே போயிருக்குமே. ஸோ இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு தெரியாம ஏதோ உணர்ச்சி மயமா உற்பத்தியாவது அதை ஆட்டிட்டு போறது, எண்ணமயமா ஏதோ உற்பத்தியாவது ஆட்டிட்டு போறது. மொத்தத்துல உள்ளுக்குள்ள யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அந்த நான் தான். அந்த நான்ன்றதுனுடைய அறியாமையை போக்கி அது பொய்யேன்னு சொல்ற அதிகாரம் தானே அந்த இருட்டை வந்து அறியாமையை வந்து போக்குற தன்மை. ரூன்றது வந்து விளக்குறது, ருத்ரம். புரியுதா? ருத்ரம்னா one who drives it away. புரியுதா? எதை? அறியாமைன்ற இருட்டை போக்குறவர் தான் வந்து குரு. ஆதிசங்கரர் அப்படியே பாடியிருக்கார், அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞானம்னா என்ன அர்த்தம்? ஞானம்னு ஒன்று தெளிவா இருக்கு. எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. ஆனா அதே ஆழ்ந்த உறக்கத்துல உடம்பா தூங்கிட்டு இருக்கும். புத்தியில ஒரு லைட் இல்லை. புத்தியில இருக்கிற லைட் எல்லாம் விழிப்பு நிலை உணர்ச்சிக்கும் தாட்ஸுக்கும் வந்துடுறது நான் மூலமா. அந்த சைடு தான் அது ஓரியன்ட் பண்றது. ஸோ இருக்கிறது வந்து இப்ப தூங்குறது கூட அங்க இருந்தாலும் இவன் உணரல, எப்பவுமே ஆன்ம ஞானம் இந்த 13.7 பில்லியன் வருடங்கள்ல இருந்தாலும் அதற்கு முன்னே இருந்தாலும் அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது மாதிரி அஞ்ஞானம்னா என்ன? அது அஞ்ஞான திமிராந்தசிய, திமிர்னா அதே தான் இருட்டு, அறியாமை இருட்டு, அந்தசியன்னா முடிவுக்கு. அஞ்ஞான திமிராந்தசிய ஞான அஞ்சன, ஞானம்ன்ற ஒரு மைய இடறாராம். எதுக்கு? அந்த கண்ணுக்கு இடறாராம். ஞான அஞ்சன ஷலாகையா, அது வந்து கண்ணுக்கு மையிடுறது மாதிரி. சக்ஷுகு கண்கள், உண்மீலிதம் என கண்களை திறந்து வைக்கிறாராம். உண்மீலித்தம்னா திறக்கிறது, மீலித்தம் உண்மீலித்தம் அப்படியே வந்து திறக்க. சக்ஷுருன் மீலித்தம் என தஸ்மை ஸ்ரீ குருவீரங்க, அப்படி என் கண்களை ஞான கண்களை திறந்து வைத்த. ஞான கண்ணுன்னு தனியா ஒரு கண்ணு கிடையாது. பொய் கண்கள் எல்லாம் வந்து காமிக்கணும் கரெக்டா, அதுக்கு உங்ககிட்ட தாபம் இருக்கணும். யாருக்கு இங்க பக்குவமே கிடையாது, இங்க வந்து சொன்னாலே கோபம் தானே வந்துடும் இல்லையா? யாரையாவது யாரையாவது ஆமா. இது இப்போ குடும்பங்கள்ல ஏன் கருத்து வேறுபாடுகள் இருக்கு? கான்செப்டே ஒத்துக்க முடியல, புரியுதா? ஒருத்தருடைய ஐடியா வந்து நம்ம மேல திணிக்க பார்த்தோன்னா நம்ம யாராவோ இருக்கோம், அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, புரியுதா? அவளை வந்து இடிக்க பாக்குறா, அவ கருத்து மூலமா டாமினேட் பண்ண பாக்குறா. உடனே என்ன ஆகுது? இது கோபம் வருது, சரிதா? வராத வராத, உள்ள நுழையாது, உள்ள நுழையாதுன்னு கத்துறதான் கோபம், சண்டை, கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருதுபவனை என்னன்னு இந்த உலகத்துக்கு ஆன்மீகம் அழகா எடுத்து கையில கொடுத்து முதல்ல இருந்தே சொல்லி கொடுத்துருந்தேன் நான். ஒரு 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 6 வயசு 7 வயசுல இருந்தே பசங்களுக்கு முதற்கொண்டு அப்படியே பிரபஞ்சமே சுபிக்ஷமா இருந்திருக்கும்ல. இவங்களும் உணராததுனால, ஆன்ம பொருள்னு ஒண்ணு இருக்குன்றதே உணராததுனால அஞ்ஞானத்தை நீக்கக்கூடியது எது? சொரூப ஞானம்தான். அதை பத்தி நன்னா வந்து புடம் போட்டு தான் அனுபவிச்சு சாப்பிட்டுட்டு வாரி வாரி வழங்கணும், கொட்டி குழைச்சு கொடுக்கணும். ஏன்னா அது கொடுக்க கொடுக்க பெருகும். அப்புறம் இது வந்து இந்த பிசிக்கல் உடம்புலேருந்து சொல்றது கிடையாது, 5 கோஷங்களையும் யூஸ் பண்றது கிடையாது, அதுவே தான் சொல்ல முடியும். அதனாலதான் அவள்லாம் ரொம்ப மகோன்னதமானவா இந்த பிரபஞ்சத்திலேயே. அந்த மாதிரியான ஒருத்தர் இருக்கிறது தான் மகோன்னதமானது நிலை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே. ஏன்னா அவர் உடம்ப கடந்தவராகவே உடம்பு வழியாவும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி, நம்மளுக்கு ஏத்த ஃபார்ம் மாதிரி கம்பேட்டபிளா இருக்காரு. ஃபர்ஸ்டா புரியுதா? இல்லாட்டி எல்லாம் என்ன பண்றா? ஒரு பெரிய அமைப்பை பெருசா உற்பத்தி பண்ணிட்டு தாங்களும் உணராமல், தாங்கள் உணராமல் இருந்தாதான் அமைப்பையே உருவாக்க முடியும். ஈகோவே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டா இல்லையாமா? சொல்லு. உன்னை காத்தால எழுந்து சோழ அடிச்சு மயங்க பண்றதுன்னா அது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருந்தாலும், ஆர்கனைஸ்டு இதுவா மூமெண்ட்ஸா இருந்தாலும், பாஸ்டனோட மூமெண்ட்ஸா இருந்தாலும், இந்த பிரபஞ்சமும் கூட சேர்ந்து மயக்கிறது நம்மள, நம்மளுக்குள்ள நானும் மயக்கிறது. சோ இப்ப கேக்குது இங்க ஆக்சுவலா நெட். ஓகே சொல்லுங்க. அதாவது வந்து ஒரு சைடு வந்து நான் உன்னுடைய பொய் கூட்டங்கள் எல்லாம் உள்ள போட்டு உபதிரவப்படுத்தின்னு இருக்கு, அத பத்தியே ஒரு விவரம் கிடையாது. இதுதான் அஞ்ஞானம். பிளஸ் அந்த சைடு சொரூபம் ஒண்ணு இருக்குன்றது தெரியவே இல்லை. சொரூபம் அதாவது என்ன? ஞானம்னு தனியா ஒண்ணும் இல்லை, அஞ்ஞானம் போகணும். அஞ்ஞானம்ன்றது என்ன? செப்பரேட் ஆகி நம்ம கிட்டேயும் இல்லை, பிரபஞ்சத்திலையும் ஒரு மிருகத்துக்கிட்டையும் இல்லை, ஆட்டம்லயும் இல்லை. அதனால பிரபஞ்சம் என்னதான் 5 அறிவு வரைக்கும் சுத்தினாலும் அங்க வந்து செல்ஃப் அவேர்னஸே இல்லை. ஒரு மாடுன்னே தெரியாது. அப்படின்னா சூரியனுக்கு தெரிஞ்சிருமா சூரியன்னு? புரியுதா? எல்லாம் ஜடத்தினுடைய தேக்க நிலைகள். திருப்பி அந்த ஜடமும் வந்து சித்து கண்ணியமா இல்லை, அதுவே தான் இங்கே ஜட சூரியனாவும் இருக்கு. ஸோ அதனால வந்து பிரம்மாண்டமான பொய்யா இருக்கிற பிரபஞ்சமா இருக்கிற மனத்தையும் அவர் சுட்டி காமிக்க வேண்டிய வேலையா இருக்கு. அதுதான் அஞ்ஞான திமிர், இருட்டு, பெரிய இருட்டு. உலகமாகவும் ஒத்தனை மயக்கின்னு இருக்கு, இவனுக்குள்ளேயும் வந்து உணர்ச்சிகளாகவும் அது புதஞ்சுண்டு இவன் உணர்ச்சிகள் தான் பக்கத்துல இருந்துட்டு. இப்போ நம்மளுக்கு உடம்புல இருக்கிற பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொண்டது கண்கள். கண்கள்ல 2த்துலயும் கேரக்டராக்டா இருந்ததுதானா? ஸோ அது எங்க செயல்படணுமோ அந்த இடத்துலயே கேட்ராக்ட் இருக்கு. இப்ப உள்ளே சர்ஜரி நடக்கணுமா இல்லையா? கண்ணுக்குள்ள That the cataract இதெல்லாம் வந்து இது பண்ணோம்ல ஷூட் பண்ணி லேசர் பீமால சோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து மனத்தையே பார்க்க கூடியவர் தன்னை உணர்ந்தவர் தான் மனத்தை பியர்ஸ் பண்ணி கூர்மையா ஏன் அவருக்கு தெரியாததே கிடையாது என்ன பிரபஞ்சமா இருக்கிறதும் மனம் இவனாக இருப்பதும் நான் என்ற மனம் சோ ரெண்டுத்தையும் ஒரு சேர இந்த இந்த காம்பினேஷன் ஜோடி போட்டுண்டு வந்துட்டு இருக்கு இதுதான் வருது ஆனா இதுல வந்து ஒன்லி possibility of realizing the true nature is when he gets a human form அப்படின்றதும் அவருக்கு தெரியும் அதனால வந்து அந்த சைடு உனக்கு தாபம் இருக்கணும் தாபம் வந்து கொழுந்து விட்டு எரியிற தாபமா இருக்கணும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சரியா அப்புறம் வந்து என்னதான் வந்து அமெரிக்காலேருந்து திருப்பதி எங்கேயோ இருந்தா கூட அந்த 1 கோடியோ 5 கோடியோ வந்து உண்டிலையும் போட்டுட்டு தன்னுடைய அந்த அந்த ஒரு 3 நாள் அவன் செலவழிக்கிறான்னா திருப்பதிக்கு வந்துட்டு போறதுக்கு 3 நாள் செலவழிக்கிறான்னா அதுக்கு முன்னாடி பிளானிங்ல இருந்து அந்த 3 நாளுக்கும் அவன் அமெரிக்கால எவ்வளவோ லட்சங்கள் கோடிகள் அவன் சம்பாதிக்க கூடியதெல்லாம் வேற நிறுத்திட்டு மொத்த லாஸ்ன்னு பார்த்தா மொத்தம் அவனுக்கு வந்துட்டு போறதுக்கு 5 கோடி ஆகுதுன்னா மீதி அவன் அவன் இழந்ததுன்னு வச்சுக்கோ அது ஒரு 25 கோடி இருக்கும் ஒரு 40 கோடியை என்னவோ விட்டுட்டு 30 கோடியை விட்டுட்டு அந்த ஒரு செகண்ட் அவர் சந்நிதியில வந்து நிற்கணும்னு பாக்குறத விட கோடி கோடி மடங்கு வந்து ஒரு உயிரோட இருக்கிற ஒரு மகான் கண் பார்வையில அகப்படுறது போருமா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இப்படி தத்துவ தெளிவுகளை கொஞ்சம் கூட விடாம அப்படியே வாங்கிக்கிறது கறந்து வாங்கிக்கிறது இல்லாட்டி வேற என்ன பாசிபிலிட்டி ஒரு மனிதனா இருக்கிறவருக்கு இங்க ஞானம் அடைகிறதுக்கு வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு இன்னும் வந்து நேர இருக்கும் போதுன்றது அதனுடைய இது ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் இப்ப வந்து எனக்கு வந்து இந்த இந்த கொரோனானால போன் பண்ணி சொல்றதுகள் எல்லாம் வந்து குடும்பத்துல இருக்கிறது எல்லாம் இதுவா இருக்குது எல்லாம் சின்ன பசங்க தான் எல்லாம் சாமி உங்களை பார்க்க முடியலையே சாமி ஏன்னா அவெல்லாம் முனுக்குன்னா எவ்வளவு மைல்ஸ் கடந்து வந்துருவா காரை பொண்ணு நான் உங்களை வந்து பாக்கணும்னு ஆசையாதான் இருக்கு இப்போதைக்கு யாருக்கு உலகத்துக்கே மூடி இருக்குன்னா நீ எப்படி வர முடியும் அதனால வந்து இட்ஸ் நாட் பாக்குறதுன்றது கிடையாது அது வந்து எப்படி திருப்பதி ஒரு ஃபீல்டு ரமணாசிரமம் ஒரு ஃபீல்டு அங்கே போய் சாப்பிட்றது முக்கியம் இல்லை அங்கே போய் ஈவன் புஸ்தகம்லாம் கூட படிக்கக்கூடாது வெறுமை அங்கே அது வாழ்ந்து அதனுடைய தேகம் ஸ்தூல தேகம் தன்னை ஐக்கியப்படுத்திட்டு ஒன்னாவே மாறின ஒரு இடம் அந்த இடம் தலம் அது தலமா மாறி போச்சு புரியுதா பகவானுடைய சொல்லுங்க Ramana Maharishi that even the thought of merely thinking of Arunachala, one will surely attain liberation. So அதுக்குள்ள ஏதாவது inner meaning நினைக்க முக்திமா நினைக்க முக்தினா it doesn't stop end there. ஏன் அவர் கூட சரி அருணாச்சலா நினைக்க முக்தின்னு ஏன் திருச்சுழியை விட்டு வந்தார் மதுரையை விட்டு ஏன் வந்தார் அந்த क्वेश्चन எனக்கு இருக்கு एक्चुअली சோ போகவே இல்ல அவரே உலர்ந்துட்டாரே எல்லாம் ஓகே ஆனா அதுக்கு அப்புறம் கூட விட்டு போகவே இல்ல அவரே இல்ல அவர் அன்னைக்கு வந்ததோட வந்ததுதானே அன்னைக்கு வந்துட்டு நேரா போய் அருணாச்சல கோயில்ல அந்த இது வந்துட்டு ஏதோ மீதி பணம் இருந்தது அதை வச்சுட்டு பார்பர் கிட்ட மொட்டை அடிச்சுட்டு பூனல அறுத்து எரிஞ்சுட்டு பேஸ்டியை கிழிச்சு கோணமா கட்டின ஒரு குளியில போட்டு அப்படியே நேரம் அன்னைக்கு மழையா நேரம் சந்நிதிக்கு போனாராம் ஆடி காக்கா இல்லை நேரம் அருணாச்சல சந்நிதிக்கு போய் அப்படியே சிவலிங்கத்தை கட்டிப்பா அப்பா வந்துட்டேன் பான்னாராம் அது என்ன அர்த்தம் அது என்ன உறவாடல் நல்லா உணர்ந்துட்டார் என்ன பொருள்ன்றத அங்க மதுரையில் நடந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ்லயே உணர்ந்துட்டார் அட போக்கு வரவும் இல்லாத ஒரு பொருள் இருக்குப்பா நானே கிடையாது பாங்க இந்த நான் நல்ல உலகம் அப்புறம் எதுக்கு அவரு ஐ டோன்ட் நோ இஃப் ஃபார் யூ ரைட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படியும் ரமண மகரிஷி சோ எல்லாமே ஒரே பொருளா இருக்கிறப்போ வந்து there is something special about Arunachala yes but அங்க போயிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து அவர் போவே இல்ல அதுக்கு அப்புறம். சோ and also he said merely thinking அத நினைச்சாலே முக்தி இல்ல. एक्चुअली அது இல்ல நினைக்க முக்தினா it's not a thought process. Okay immediately you are thinking it is through thought. நினைக்கனா உடனே it is through thinking salvation is attained. No, it is not that meaning. அப்படியே தாட்டு புத்தி இதெல்லாம் கடந்து அப்படியே அந்த மெய் பாவனை ஆழ்ந்தவரக்க பாவனை மாதிரியா இருக்கிற பாவனை. அதாவது இம்மென்சிட்டி இட் இஸ் நாட் எ தாட் ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ட்ஸ் தாட்ஸ். தாட் என்ன பண்றது, டைமென்ஷனுக்குள்ள கொண்டு வருது. தமிழ்ல வேற என்ன வார்த்தை, பாவிக்க முக்தி திருவண்ணாமலை அப்படின்னு சொல்ல முடியுமா? பாவிக்க முக்தினாலே அவங்களுக்கு ஒன்னே பாவின்னா பாவின்னு வருது, புரியுதா? தமிழ்ல நீ படிச்சேன்னா பாவிக்க முக்தின்னா என்னப்பா இது, ஒரே குழப்பமா போயிடும். அதனால என்ன பண்ணிட்டா அவ நினைக்க முக்தி திருவண்ணாமலை, நினைக்க முக்தி அப்படின்ற நினைக்கிற ப்ராசஸை எது பண்றது, மனம் தானே பண்ண முடியும். ஸோ எது இப்ப அப்படின்னா முக்தி அடைகிறது எதுன்னா திங்கர்ல இருந்து முக்தி அடைகிறது மனம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கரெக்ட் மீனிங் என்ன, திங்கர் பைண்ட் பண்றான் எல்லா தாட்ஸையும் மெஷர்ஸ்குள்ள வச்சிருக்கான் அவன். திங்கர் ஃபீலர் எல்லா ஃபீலிங்ஸையும் ஒரு மெஷர்க்குள்ள வச்சிருக்கான். உன்னுடைய உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசுற அனுபவம் வேற, உங்க அம்மாவோட பேசுற அனுபவம் வேற, உங்களுடைய நெய்பரோட பேசுற அனுபவம் வேற, புதுசா பாக்குறவளோட பேசுற அனுபவம் வேற வேறையா உன் புத்தி குறுக்கிறது இல்ல டைமென்ஷன்ஸ். அந்த மாதிரி ஃபீல் பண்ற ஃபீலரையே முக்தி அடைய வைக்கிறது, நினைக்கிற நினைப்புக்குள்ளேயே முக்தி அடைய வைக்கிறது திருவண்ணாமலைன்னு அர்த்தம். அப்படின்னா அண்ணாமலைன்னா அதாவது எல்லை இல்லாத மலைன்னு அர்த்தம், புரியுதா? எல்லை இல்லாத மலைன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு பாட்டுல அவர் சொல்றாரு, அவர் அனுபவங்கள் எல்லாம் சொல்றாரு, 8 பாட்டுகள்ல சொல்றாரு. அருணாச்சல அஷ்டகம்னு பேரு. அதுல ஒண்ணுல சொல்றாரு, நின்னையான் உருவென எண்ணியே நன்ன அப்படின்றார். நின்னை யான் உருவென, உருவு you are a form, you are an entity, you are that grace with a form. அருணாச்சல அஷ்டகம். நின்னையான் உருவென எண்ணியே நன்ன நிலமிசை மலை எனும் நிலையினை நீதான். நிலமிசை இந்த நிலத்துல பரந்த பூமியில நிலமிசை மலையேனும் நிலையினை நீதான். நீ எனக்கு என்ன பண்ணிடுத்து சின்ன வயசுல, நான் திருவண்ணாமலையில இருந்து வரேன் அப்படியா, அங்க சுவாமி யாரு, அருணாச்சலேஸ்வரரா அப்படின்னா ஒரு ஃபார்மோட இருக்கிற ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு சின்ன வயசுல அறியாத வயசுல ஒரு 14 வயசுக்கு யாரோ ஒருத்தர் பேசிட்டு போயிடுறாரு. அது ட்ரிகர் பண்ணிடுறது வர. அப்போ உருவம் கொண்ட ஒரு பொருள் போல் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது 3வது பாட்டுல, நின்னையான் உருவென எண்ணியே நன்ன நிலமிசை மலையெனும் நிலையினை நீதான் உன்னுரு அருவென உன்னிடின் விண்ணொக்கு உறவுல அலைதரும் ஒருவனை ஒக்கும். இது நீ தமிழ் கடக்க முடக்குன்னு இருக்கும், கொஞ்சம் சகிச்சுக்கோ. உன்னுரு உணலர உன்னிட முன்னீர் உரு சருக்கர யுருவென உரு ஓயும் என்னையான் அறிவுர என்னுரு வேறே இதிருந்தனை அருணவான் கிரி என இருந்தோய். அது என்ன மீனிங்னா சொல்ற பாரு. அருணாச்சலா ரொம்ப அழகா எழுதிருக்காரு, ரொம்ப அழகா இருக்கு படிக்கும் போது. நீ இதை மனப்பாடம் பண்ணிடும். இந்த 8ல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு அருணாச்சல அஷ்டகம், சரியா? நின்னை உரு என எண்ணியே யான் நன்ன அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அருணாச்சலா உன்னை உருவமுள்ளவனாக நினைத்து நான் அடைய வேண்டும் என்று நாடவும் அணுகவும் நிலமிசை நீதான் மலை எனும் நிலையினை. இப்பிரபஞ்சத்தில் நீயோ அருணாச்சலம் என்னும் மலை வடிவ நிலையில் இருக்கிறாய். இட்ஸ் எ ஃபார்ம், புரியுதா? திருவண்ணாமலை என்றது ஒரு மலை நிலையில் இருக்கின்றாய். உனது சுரூபமானது உருவமற்றது என்று தியானிப்பது நினைப்பது எங்கும் நிறைந்த ஆகாயத்தை காண்பதற்காக உலகம் முழுவதும் அலைந்து திரிகின்ற ஒருவனுடைய முயற்சிக்கு நிகராகும். அதாவது இறைவனை உருவம் இல்லாதவன் சொல்றா, கரெக்டா? நீ உருவமற்றது, நீ வந்து நிர்குண பிரம்மம், உனக்கு உருவமும் கிடையாது, ஒலியும் கிடையாது, குணம் கிடையாது, குறி கிடையாது, எதுவுமே, குணாதீதன், நிர்குணன், பரமஹம்சன் அப்படின்னெல்லாம் நான் வந்து ஃபார்ம்லெஸ், நேம்லெஸ், தட்லெஸ், திஸ்லெஸ்ன்னு ஏகப்பட்ட லெஸ் போட்டு கன்சீவ் பண்ணா எப்படி ஆயிப்போச்சுன்னா ஆகாயத்தை தேடுறதுக்கு ஆகாயம் பூரா அலையிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆகாயத்துல தான் நீ அலைஞ்சிட்டே இருக்க, புரியுதா? ஆகாயத்தையே தேடிட்டு, அதாவது நீருக்குள்ள நீரையே தேடின்னு இருக்க மாதிரி இருக்கு மீன். அந்த மாதிரி முயற்சியா போச்சு, ஃபேட்டலா இருக்கு, ஃபியூட்டைலா இருக்கு, புரியுதா? அப்படின்றாரு. உனது உண்மை சுரூபத்தை, முக்கியமான லைன் எல்லாம் அங்க வருது, புரியுதா? உனது உண்மை சுரூபத்தை மனதினால் நினையாமல் உள்ளபடி உணரும் போது, புரியுதா, எப்படி அது இருக்கோ அது உணரும் பொழுது, சமுதிரத்தில் முழுகிய சர்க்கரை பொம்மையின் உருவம் கரைவது போல மனம் தன்னுடைய உருவத்தை இழக்கும். இவ்வாறு எனது ஆத்மஸ்வரூபத்தை நான் விசாரித்து அறியும் போது எனக்கென்று ஒரு தனி உருவம் வேறு எது இருக்கிறது? அருணாச்சலம் என்னும் வான்புகழ் மலையாக விளங்கி கொண்டு என்றும் நீயே இருக்கின்றாய் அப்படின்னு என்ன சொல்றாரு? உள்ள இருக்கிற சித் ஆகாசத்தை சொல்றாரு. அறிவு ஆகாசம் வந்து அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தினுடைய 13.7 பில்லியன் வருடங்கள் கொண்ட ஆகாசம் ஒண்ணுமே கிடையாது. விழிப்பு நிலை ஸ்தூல ஆகாசமும் ஒன்றும் கிடையாது, அதை வச்சிட்டு இருக்கிற நம்மளுடைய மன ஆகாசமும் ஒன்றும் கிடையாது. அந்த மனத்தை வச்சுட்டு இருக்கிற நான் என்ற தனி சுய அறிவு மாதிரி பரம்பொருள் மாதிரியே டூப் பண்ணிட்டு இருக்கிற இந்த நானும் ஒன்றும் கிடையாது. அந்த நான் வந்து அந்த சிதாகாசத்தை பார்க்கும்போது தன்னுடைய உரு மொத்தமா அழிஞ்சு போயிடுறோம். ஏன்னா முதல்ல ஆரம்பத்துல நான் நீ உருவம் கொண்டவன் நினைச்சு நான் உன்னை அப்ரோச் பண்ணிட்டேன். நீ உருவத்திலையும் இருக்க, உருவத்தை கடந்தும் இருக்க. இது ஆகாசமே உன்னுடைய உருவத்தை விளக்க முடியாம போறதுன்ற பொறுமா எது ஸ்பேஸ், தி இம்மென்ஸ் ஸ்பேஸ். நான் வந்து உனது உண்மை சுரூபம் சொல்றாரு. எந்த உனது உண்மை சுரூபம்? அந்த மலை மாதிரி நீ வெளியில தோட்டம் கொடுத்துட்டு இருக்கியே, ஆக்சுவலா அது உன்னுடைய சுரூபம் கிடையாது. ஆனா உனது உண்மை சுரூபத்தை நான் விசாரித்து என்னுள் தேடும் பொழுது என்னுடைய தேடுறவனோட உருவமே சக்கர பொம்மை வந்து எப்படி வந்து சமுத்திரத்துல கரைஞ்சா எப்படி இருக்கும், அதனுடைய இனிப்புத்தன்மையை இன்ஃபினிட்டெஸ்மல் பார்த்தா உப்போட கறிக்க ஆரம்பிச்சிடும்ல, அந்த அளவுக்கு மறைஞ்சு போடுறதுல. அந்த மாதிரி என் சுரூபம்னு ஒரு எனக்கு உருவம், எல்லா உருவங்களும் அழிஞ்சிடுது. மன உருவம் அழிஞ்சிடுது, புத்தி உருவம் அழிஞ்சிடுது, பிரபஞ்சம் அழிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தூல ஆகாசமே இன்சிக்னிஃபிகண்ட், மன ஆகாசம் அதை விட இன்சிக்னிஃபிகண்ட், ஐ கற்பனை பண்ணி வச்சிருக்கிற ரேஷியல் மெமரிலாம் இன்சிக்னிஃபிகண்ட், நீ ஒத்தந்தான் இருக்க. பொறுமா, இதுதான் வந்து சொல்றது. அதனால வந்து இங்க வந்து இந்த நம்ம இந்த ஆதிசங்கரோடைய இது சொன்ன மாதிரி அஜ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சன சலாகையா. இப்போ என்ன பண்ணப்படுறது? உன்னுடைய நினைக்கும் நினைப்பு எந்திரத்துக்கு, அந்த மனத்துக்கு அது இருக்கா பாரு, அந்த நினைக்கிறவன் இருக்கானா பாரு, உணர்ச்சி கொண்டவன் இருக்கானா பாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு அது அதை அதை பார்க்க வைக்கும் பொழுதே அந்த அவைகள் இல்லாமல் போற இடமே ஞான அஞ்சனம், ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஞானம் உணர்ந்த குருவினால், உயிருள்ள குருவினால் பரிமாறப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவரு நிறைய ஸ்லோகங்களை குருஸ்துதின்னு அவரே எழுதியிருக்காரு. யாரு? ஆதிசங்கர பகவத்பாதால் எழுதினதே அவரே, குரு ஜெகத்குருவா இருந்தவர் அவரே எழுதியிருக்காரு. கடைசியில என்ன எழுதியிருக்காருன்னா அந்த அந்த ஆன்ம குருவை, அந்த மாதிரியான எல்லாத்தையும் விளக்கின்னு இருக்கிற அந்த குரு வந்து எப்படி வரைக்கினார்? துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, துவமேவ பந்துக்ஷ சகா துவமேவ, துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ, துவமேவ சர்வம் மமதேவ தேவா அப்படின்னு முடிக்கிறார். என்ன சொல்றாரு? கடைசியா சொல்றாரு அந்த குரு எப்பேற்பட்ட ரோல்கள்லாம் பிளே பண்றான்றத சொல்றாரு அவரு. இவரு ஆதிசங்கர பகவத் பாதால் துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, துவமேவ பந்துக்ஷ சகா துவமேவ, துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ, துவமேவ சர்வம் மமதேவ தேவா அப்படின்றார். துவம்னா நீன்னு அர்த்தம். நீயே என்னுடைய தாய், நீயே என்னுடைய தந்தை, நீயே என்னுடைய உறவு, நீயே சகா அப்படின்னா என்னுடைய தோழமை, நீதான் என்னுடைய சகல அறிவும், புரியுதா? அப்புறம் நீதான் என்னுடைய திரவியம், எல்லா கம்ப்ளீட்டா என்னுடைய செல்வம் வளமை எல்லா சகலமும் நீயே. துவமேவ சர்வம் மம தேவ தேவா, நீயே எனக்கு அனைத்தும் என்னுடைய தேவனால அப்படின்னு எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும். ஏன்னா அதுக்குள்ள எல்லாம் வந்து விழுந்துடுறது. ஆப்ஜெக்டிவிட்டி, ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ், ஆப்ஜெக்டிவாக நம்மளுக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வந்து விழுந்துடுறதுனால இந்த மாதிரி பாட்டை வந்து ஆதிசங்கர பகவத் பாதாலே பாடியிருக்காருன்னா அப்புறம் வேற என்ன வேணும் உனக்கு? தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சரியா. ரமண மகர்ஷி ஃபர்ஸ்ட் அவரோட புக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம்லாம் வந்து I was like very 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 impressed, and then after that your satsang, it is so good. So yeah, I should always have your blessings, and then I hope at least in the lifetime வேற நான் உருப்படுவேன் நினைக்கிறேன். So yeah, I'll try my level best. I mean yeah, we'll see. Thank you so much for all the satsangs that you upload. பரிபூரண ஆசீர்வாதங்கள். நல்ல பரம ஞானத்தையும் சகல சௌபாகியங்களையும் இந்த ஜென்மத்திலேயே நல்லபடியாக அடைஞ்சு சுகிச்சு பொய்கள் அனைத்தும் விழுந்து ஞானமா மிளர்வே. சரியா? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.